தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியாக செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலைப்போல வரும் ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். பாகுபலி படத்துடைய இரு பாகங்கள் மூலமாக இந்திய சினிமா முழுக்கவே கவனிக்கப்படக்கூடிய இயக்குநராக மாறிவிட்டாரு நம்ம எஸ் எஸ் ராஜமௌலி சார். இந்த வெற்றிகளை தொடர்ந்து RRR அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. ஜூனியர் NTR, ராம் சரண், ஆலியா பட் முக்கிய வேடத்தில் நடிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு ரொம்பவே வேகமாக நடந்து வரும் நிலையில இந்த படத்துடைய பிரஸ் மீட் சமீபத்துல தான் நடந்து முடிந்தது. இதுல பேசிய நம்ம ராஜமௌலி சார், என்னுடைய கனவு படமே மகாபாரதம் தான், ஆனா எனது அடுத்த படைப்பு மகாபாரதம் கிடையாது அப்படின்னும், அது என்னுடைய கடைசி படமாக கூட இருக்கலாம், அந்த கதை இன்னும் அவருடைய மன ஓட்டத்தில் இருப்பதாக சொல்லியிருக்காரு. மேலும் மகாபாரத கதையை படமாக்கினா நிச்சயமாக 4 பாகங்களாக வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகாபாரத கதை என்பதால இந்த படத்துல பல முன்னணி பிரபலங்கள் இடம்பெறுவாங்க. அந்த வகையில் இந்த படத்துல நம்ம தலாஜித் சரமணியா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தலாஜித் நேர்கொண்ட பார்வை படப்பிடிப்பில் இணையும் பொழுது அதே ராமோஜிரா பிலிம் சிட்டில பிரபாசுடைய சகா படப்பிடிப்பு நடக்கும் இடத்திற்கு சென்று நம்ம தலாஜித் பிரபாச சந்திச்சிருக்காரு. பிரபாசிடம் நம்ம தலாஜித் 1 மணி நேரத்திற்கு மேலாக உரையாடி இருக்காராம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கணும் என்ற தன்னுடைய விருப்பத்தையும் சொல்லியிருக்காரு. அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட நம்ம பிரபாசும் நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த படத்துல மொத்த இந்தியாவை கலக்கிறோம் அப்படின்னு பதில் சொல்லி டாடா காட்டியிருக்காராம். நம்ம 3 பேரும் அப்படின்னு இவர் 3வதாக சொன்னால்தான் நம்ம ராஜமௌலி சார். மேலும் இந்த மகாபாரத கதையை இயக்க கண்டிப்பாக 10 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. இதே போல கோலிவுட்லயும் மணிரத்னம் சாருடைய கனவு படமான பொன்னியின் செல்வம் படமும் தயாராகிட்டு வருது. பல வருடங்களாக இந்த கதையை எடுக்க நினைத்தவருக்கு சரியான நடிகர்களுடைய கால் ஷீட் கிடைக்கல. அதே மாதிரி முன்னணி நடிகர்கள் இருக்கும் அஜித் சார், விஜய் சார் இவங்க எல்லாம் பொன்னியின் செல்வன் படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு முன்னாடி சொன்னாங்க. கடைசியில விக்ரம் சார், ஜெயம் ரவி சார், விஜய் சேதுபதி இவங்க தான் இந்த படத்துல நடிக்க இருக்காங்களாம். அதிலும் நம்ம விஜய் சேதுபதி சாருடைய கால் ஷீட் கிடைக்காம இந்த படத்துல கார்த்தி கமிட் ஆயிருக்காரு. மேலும் இந்த படத்துல நம்ம கார்த்தி சார் வந்தியத்தேவன் அப்படின்ற கேரக்டர் எல்லாம் நடிக்க இருக்காராம். இந்த தகவல் இணையதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. மேலும் 2.0 படத்தை தொடர்ந்து இந்த படத்தையும் மிகப்பெரிய பொருட்செலவுல லைகா நிறுவனம் தயாரிக்கிறாங்க. நம்ம எஸ் எஸ் ராஜமௌலி சாருடைய கனவு படத்துல நம்ம அஜித் சார் இணைந்து நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.